இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை போராட்ட வீரர் சர்புந்தன் அவர்களையும் நினைவு கூறுவோம். அவர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றி கொண்டிருந்தார். பின்னர் அதை விட்டுவிட்டு 1857 நடந்த முதல் இந்திய விடுதலை போரில் பங்கேற்றார். தான் மட்டும் கலந்து கொள்ளாது சக சிப்பாய்களையும் கிழக்கிந்திய கம்பெனியின் பணியிலிருந்து விலகி இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு அடக்கும் அந்நிய ஆட்சியை நீக்கும்படி கேட்டுக்கொண்டார். கம்பெனி ஆட்சிக்கு எதிராக பல இடங்களில் அவர் சண்டையிட்டார். இம்மாதிரியான ஒரு மோதலில் அவர் பிரிட்டிஷாரிடம் பிடிபட்டார். பிரிட்டிஷ் நிர்வாகத்தை எதிர்த்து கலகம் செய்ததாக அவர் மேல் குற்றம் சாட்டப்பட்டது. 1857 ஆகஸ்ட் 15 அவருக்கு நாடு கடத்தி தண்டனை அளிக்கப்பட்டது. சிறையில் இருந்த காலத்திலேயே 15 ஜூன் 1858 அவர் காலமானார். சுதந்திர போராட்ட வீரர் ஹரிலால் ஷா அவரது நினைவு நாள் இன்று. 1930 மே மாதம் நடந்த தர்ஷனா உப்பு சத்தியாகிரகத்தில் ஹரிலால் ஷா பங்கேற்றவர். தர்ஷனா உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொள்ள காந்திஜி அவர்கள் முடிவெடுத்து வைஸ்ராய் இர்வின் அவர்களுக்கு தனது திட்டத்தை தெரிவித்தார். காந்திஜியை அங்கு செல்ல விடாமல் தடுக்க அவரை 1930 மே மாதம் 4 கைது செய்தனர். பூனாவிற்கு அருகில் அவர் சிறை வைக்கப்பட்டார். காந்திஜியின் திட்டப்படி தர்ஷனா சத்தியாகிரகம் நடைபெற்றது. அப்பாஸ் தியாப்ஜி மற்றும் கஸ்தூரிபா அவர்களின் தலைமையில் அது நடைபெற்றது. இருவரும் தர்ஷனாவை அடைவதற்கு முன்பாகவே கைது செய்யப்பட்டு 3 மாத சிறை தண்டனை அளிக்கப்பட்டனர். அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகும் சரோஜினி நாயுடு தலைமையில் சத்தியாகிரகிகள் ஊர்வலத்தை தொடர்ந்தனர். அவ்வாறு தொடர்ந்தவர்களுள் ஹரிலால் ஷாவும் ஒருவர். அந்த பேரணியில் சரோஜினி நாயுடு விடுத்த எச்சரிக்கை மிகவும் புகழ் பெற்றது. எந்த சந்தர்ப்பத்திலும் வன்முறையை கைகொள்ளக்கூடாது. நீங்கள் அடிக்கப்படலாம், அப்பொழுதும் நீங்கள் அதற்கு எதிர்ப்பு காட்டக்கூடாது. உங்களை அடிக்கும் போதும் அதை தடுக்க உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தக்கூடாது என்று சரோஜினி நாயுடு சத்தியாகிரகிகளை எச்சரித்தார். 22 மே 1930 சத்தியாகிரகிகள் கடுமையாக இரும்பு முனை கொண்ட லத்திகளால் தாக்கப்பட்டனர். பல சத்தியாகிரகிகள் பயங்கரமாக அடிபட்டனர். அவ்வாறு அடிபட்டவர்களில் ஒருவர் ஹரிலால் ஷா. காயங்களின் தாக்கத்தால் ஹரிலால் ஷா 15 ஜூன் 1930 காலமானார். அந்த மாபெரும் தேசபக்தருக்கு வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் காந்திய விடுதலை போராட்ட வீரர் குஷால் கொன்வர் அவர்களையும் நினைவு கூறுவோம். 1942 அக்டோபர் 10 பனி மூடியிருந்த விடியற்காலை கொலக்காட் மாவட்டம் சாருபாத ரயில் தண்டவாளத்திலிருந்து சில தண்டவாளங்களை சிலர் நீக்கிவிட்டனர். அதனால் அவ்வழியாக வந்த இராணுவ ரயில் தடம் புரண்டது. அதில் பிரிட்டிஷ் அமெரிக்க படை வீரர்கள் பலர் உயிரிழந்தனர். இந்த ரயில் நிலை குலைவுக்கான தலைமை சதிகாரர் என குஷால் கொன்வர் குற்றம் சாட்டப்பட்டார். போலீசார் அவரை கைது செய்தனர். 1943 ஜூன் 15 விடியும் நேரத்தில் 4:30 ஜோஹர் சிறையில் குஷால் கொன்வர் தூக்கிலிடப்பட்டார். அந்த தேசியவாதிக்கு வீர வணக்கம் செலுத்துவோம்.